அன்னைக்கு நாள் என் பொண்டாட்டி மாமா ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் போடுங்க டிஸ்கவுண்ட்ல எல்லா மளிகை ஜாமான் போட்டிருக்காங்கன்னு சொல்ல அதை நம்பி நானும் போய் ஆர்டர் போட அப்படியே சோப்பு வாட்டர் பாட்டில்லாம் 49 ரூபா இருந்துச்சு. அப்படியே மெய் மறந்து போய் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு பேஸ்ட்டு ஆமாம் பேஸ்ட்டில் கொஞ்சம் சால்ட்டு அப்படியே பார்த்தா கோதுமை மாவு எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. அப்படியே துவைக்கிற சோப்பும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. இதை ஆசைப்பட்டு கோல்டு வின்னர் 1 லிட்டருக்கு 2 லிட்டர் வாங்கியாச்சு. அப்படியே 5 கிலோ சாப்பாட்டு அரிசி அதான் மணச்சன்னல் ஒரு பொண்ணியும் வாங்கியாச்சு. டாட்டா சால்ட்டு வாங்கினான். ஆனால் நம்ம சால்ட்டு வாங்கினா அவன் கொடுத்தவனுக்கு சால்ட்டு போட்டு கொடுக்குறானா என்னென்னு தெரியல. இதில் ஒரு ஐட்டம் மிக்ஸிங்க சுகரு பேரிஸ் சுகரு 1 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுத்துருந்தான். குறிப்பிட்ட தொகைக்கு மேலே போயிருந்தான். ஆனால் அதை அவன் நம்மளுக்கு கொடுக்கல. அதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதை நான் கஸ்டமர்களில் 2-3 தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க எந்த ஒரு பதிலும் கரெக்டாக கொடுக்கல. அதில் போய் 1 ரூபா தானே அப்படின்னு விடவும் முடியாதுல. திருப்பி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். என்ன பதில் வரும்னு பார்த்துட்டு அந்த வீடியோ நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. தோணுனது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இருக்கட்டும். நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க.